இளையராஜா பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா தியேட்டருக்காரங்க எல்லாம் அட்வான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. படம் பூஜை போடுற அன்னைக்கே வசூலான பல படங்கள் இருக்கு, அதை வச்சு ஷூட்டிங் போவாங்க. சினிமா தேட்டருக்குள்ள போறவனையும் சும்மா விடுறது இல்லை. பாப்கார்ன் வந்து 350 ரூபா விற்கிறான், பார்க்கிங் வந்து ஏதோ ஒரு ஆட்டோ மீட்டர் மாதிரி ஓடிட்டே இருக்கு, 3 மணி நேரம் கழிச்சுனா இவ்வளவு காசு, எல்லாமே வேற வேற தன்மையா இருக்கு. 4 மணி நேரம் ஒரு இடத்துல போய் ஒருத்தனை லாக் பண்ணி வைக்கிறாங்க, அவன் பசிக்குது, அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் அந்த ஃபேமிலியோட சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஒரு செலவு ரெட்டிப்பு செலவாது, போக்குவரத்து செலவாது. டிக்கெட் 180 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ குடும்பத்தோட படம் பார்க்க போனா ஏன்னா 2000 ரூபா கழியாது. ஹீரோங்க ஒரு குடும்பம் சார்ந்த கதைகளை நடிக்கிறான், நீங்க சொல்லு. ப்ரொஃபஸரா இருந்தா கூட அவன் வந்து பொறிக்க மாதிரி தண்ணி அடிப்பான், அவன் ரகலை பண்ணுவான், பிரச்சனைன்னு வந்தா முதல் ஆளா போய் நிற்பான். இது எல்லாருமே ரவுடி கதையா தான் எடுக்கிறான். பாரம்பரியமான தயாரிப்பு நிறுவனங்கள், ஏவிஎம் மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் படம் தயாரிக்க நிப்பாட்டிட்டாங்க. அப்ப திடீர் பணக்காரர்கள் மட்டும்தான் சினிமா தயாரிப்பதற்கு புதுசா வர்றாங்க. நீங்க ரயில்ல ஏற வரைக்கும் கஷ்டம், அப்புறம் இடம் முடிச்சுட்டா பயணிச்சிடலாம். பலாப்பழம் உரிக்கிற வரைக்கும் கஷ்டம், அப்புறம் உரிச்சிட்டா சாப்பிடலாம். சினிமாவில தொடங்குறது கஷ்டம், தொடர்றது கஷ்டம், முடிக்கிறது கஷ்டம், முடிஞ்சாலும் கஷ்டம். திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். ஜி நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சினிமா படங்களுக்கு பணம் போடக்கூடியவர்கள், பெரும் முதலாளிகள், அவர்கள் குறித்து பேச வேண்டியது இருக்கு. அதாவதுங்க பெரும்பகுதி என்ன செய்வாங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இடம் வாங்கி போடுவாங்க. இப்போ கிளாம்பாக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒருத்தர் அதிமுக காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு தெரியும், அதிமுக காலத்தில் தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கான ஒரு அடித்தளம் இடப்படுகிறது. ஆமாம், திட்டமிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்கூட்டியே என்ன செய்வாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கட்சிக்காரவங்கள சில பேருக்கு தெரியும், முன்கூட்டி இடம் வாங்கி போடுவாங்க. மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு பொலிட்டிக்கலா தெரியும், அவங்களுக்கு அதிகாரி கூட தெரியும், இங்கதான் வரப்போகுது, நாங்க இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வரப்போகுது, இந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் வருதுன்னு சொல்றாங்க, அது மாதிரி இந்த இடத்துல வந்து கிளாம்பாக்கம் வரப்போகுது அப்படிங்கிறப்ப இந்த ஏரியா கமர்ஷியலா மாறும், இந்த இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் ஓடும், இந்த இடத்துல இது வச்சுனா வந்து நல்லா வரும், தியேட்டர் வச்சா வரும், ஹோட்டல் வச்சா வரும் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த இடங்களை சில பேர் வாங்குவாங்க, மிக சொற்ப தொகைக்கு வாங்குவாங்க, அது பின்தங்கிய கிராமம் மாதிரி இருக்குன்ட்டு வாங்குவாங்க. பல கோடிக்கு அது மாறும் தெரியும். இந்த பல கோடி ரூபா பணத்தை இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, என்னடா நம்ம வந்து இவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம், நம்மளை எவனுக்குமே தெரியலையே, நம்ம என்னதான் பெஞ்ச் கார்ல போனாலும் நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, காரை தான் பாக்குறாங்களே தவிர நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு போவோம். இப்ப இந்த ஜட்ஜுகளுக்கு எல்லாம் பாருங்க, நாங்க இவ்வளவு பெரிய தீர்ப்பு கொடுக்குறோம், ஒரு சாதாரணமா நடிகர் என்ன ஒருத்தர் யோகி பாபு வந்து அவனோட செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்ல, நம்ம போனோம்னா எவ்வளவுமே தெரிய மாட்டேங்கிற, நம்ம ஜட்ஜுன்னு ஆட காமிச்சா தான் தெரியுது, கோபம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த கோபத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரிய விழாக்கள் அவங்க வந்து பேசுவாங்க, ஓ அவங்களே டொனேட் பண்ணுவாங்க சில விழாக்களுக்கு, நான் வர்றேன் பார்க்க. கம்பன் கழகத்துக்கு வந்து தலைமை வைக்கிறார் நீதியரசர் மாங்க, கம்பனுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், இன்னொரு கேள்வி இருக்கு, பெரிய தமிழ் இலக்கியம் படிச்சிருக்காரா பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒன்று ரசனம் இருக்கும், தன்னை ஒரு சபையில வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கறக்காக சில என்ன பண்ணுவாங்க, ரோட்டரி கிளப்புக்கு போறது மாதிரி, லயன்ஸ் கிளப்புக்கு போறது மாதிரி, கம்பன் கழகத்துக்கு போறது மாதிரி ஒவ்வொரு இடத்த தேர்வு செய்வாங்க. இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்யறா, கிராமப்புறங்களில் இருக்கிறவன் பின் என்ன பண்ணா, மண்டகப்படியை நான் நடத்துறேன், நான் தான் கோயில் திருவிழாவில் மண்டகப்படி நடத்துறேன், 17வது மண்டகப்படியை நான் நடத்துறேன், 7ஆம் தேதி நான் தான் கச்சேரி நடத்துறேன் கோயிலில் சொல்றான்ல, அவன் ஜாமிக்காவே கச்சேரி நடத்துறான், நம்ம வம்சம் பெருமை நம்ம யாருன்னு காட்டுறதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அவன் கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஆனால் தன்னை முதன்மைப்படுத்துறதுக்காக வேண்டிதான் அங்கே ஒரு மாலையை போடணும், நம்ம வந்து சந்தனத்தை வந்து நமக்கு வந்து பூசணுங்கிறது தான் அவன் செய்வாங்க, முதல் மரியாதைக்கு தான் பரிவட்டத்துக்கு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. மனித இயல்பது தன்முனைப்பு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்போ நிறைய பணம் சேர்க்குறவங்க என்ன செய்வாங்க, தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு சில பேர் அரசியல் கட்சிக்கு வருவாங்க, கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கணும், நம்மளை தலைவரே 4 பேர் சொல்லணும், இன்னொரு பொறுப்பு அலைவான், கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை எல்லாரும் வியந்து பார்க்கணும், என்ன செய்யலாம், சினிமாவில் நம்ம ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினைப்போம். சினிமா பண்ணுறதன் மூலமாக வியந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் லைனாக இருக்குமா, இந்த போட்ட காசை எடுக்க முடியுங்கிற பெரிய ப்ராஃபிட். வியாபாரத்தில் வேற ஏரியாவில் சக்சஸ் பண்ணிடுவாங்க, ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகிரும். கொஞ்சம் நேரம் அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன செய்யணும் தெரியும் போது பாப்புலாரிட்டிக்கு ஒரு புகழ் ஆசை வரும். அப்போ வந்து சினிமாவில் வந்தாலும் சரி போனாலும் சரி, நம்ம வந்து ஒரு 50 கோடி சம்பாரிச்சோம், ஒரு 5 கோடி ரூபா இழந்தால் நமக்கு ஒன்றும் வராது, வந்தால் வரட்டும் அப்படிங்கிறக்கா என்ன செய்வான், சில பேர் அவன் நம்ம மகனை ஹீரோவாக்குவான், சில பேர் வந்து என்ன பண்ணுவான், அவனே வந்து அது ஒரு நடிக்க ஆசைப்படுவான், சில பேர் ஒவ்வொருத்தருக்கு வேற வேற நோக்கங்கள் இருக்கும், புரியுது, அப்படி வருவாங்க. அதை நம்ம வந்து ரியல் எஸ்டேட்ல எப்படி நீ நேர்மையா சம்பாரிச்சியா, நீ வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடத்த வந்து 5 கோடி ரூபாய்க்கு வித்துருக்க, அப்போ ஒரு யாதாசி நீ ஒரு ஏழையை வந்து நீ ஏமாத்திருக்க,
அறப்படி பார்த்தா அறச்செயல்படி பார்த்தா நீ செஞ்சது தப்பு, தர்மப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படத்தை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்ல முடியுமா? லெஜெண்ட் சரவணா அவ்வளோ அவ்வளோ லெஜெண்ட் சரவணா நடிக்கிறாருன்னு ஹாரி ஜெயராஜ் ஏங்க மியூசிக் போடுறாரு? அவர் இசையை அவர் காப்பாத்திடுவார்னா இல்லை அவர் சிறப்பாக நடனம் ஆடிடுவார்னா? அப்படி கிடையாது இல்லையா? நல்ல வேலை ஏஆர் ரகுமான் தப்பிச்சார்னு நினைக்கிறேன். அப்போ பணம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க பெரிய நிறுவனம் அப்படின்னா எல்லாருமே வரதான் செய்யும். ஆனால் சினிமாவில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற நெருக்கடியோடு இருக்கா சார்? இப்போ அவங்கெல்லாம் வந்து பணம் போட்டு எடுத்தால் லாபம், இல்லைன்னா அவங்க நட்டம் பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் ப்ரொடியூசர்ஸ் ஆக முடியுதா? இல்லை அவங்களுக்கும் இது ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய? 80s 90s எப்படி இருந்துச்சுன்னா தியேட்டர்லயே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஒருத்தர் பூஜை போட்டாருன்னா இந்த படம் ஓடும், மினிமம் கேரண்டி இருக்கு. இளையராஜா பேர் இருக்கு. ஆமா, இளையராஜா பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா தியேட்டருக்காரங்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. படம் பூஜை போடுற அன்னைக்கே வசூலான பல படங்கள் இருக்கு, அதை வச்சே ஷூட்டிங் போவாங்க. ஓ, பூஜை போடுற அளவுக்கு காசு இருந்தா போதும், ஒரு சில டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுக்குற பணம் இருந்தா போதும், அதை வச்சு அவங்க பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டு ஃபைனான்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங்லாம் எடுத்துட்டு அதே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திரும்ப ஒத்துருவாங்க. அப்படி பிஸ்னஸ் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கு. இப்போ அதுக்கான உத்தரவாதங்கள் இல்லை. ஒரு கார்பரேட் மையம் வந்து எல்லாத்தையும் வெளியிருப்பாங்க. என்ன பண்ணுது இப்போ? இப்போ வந்து எல்லாமே ஒரு 800 தியேட்டரு, இத்தனை ஸ்க்ரீன் இருக்கு, அது மல்டி காம்ப்ளெக்ஸு, அது வந்து இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் போய் நீங்கள் இதை பேசணும் ரிலீஸ் பண்ணுறதுனா அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி வரும். தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க மூலமாக இப்போ ஒரு பிஸ்னஸ் இல்லை. அப்போ சாதாரண சிறு படங்களை தயாரிக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது போக பொழுதுபோக்கு சாதனங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகி நம்ம மொபைல்லே படம் பார்க்க முடியுது, கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், நம்ம வீட்டில் வந்து இது இருக்குது, ஓடிடி இருக்குது, எல்லா இடத்துலையும் படம் பார்க்கலாம்னா எதுக்கு திரையரங்கத்துக்கு போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சினிமா தியேட்டருக்குள்ளே போகிறவனையும் சும்மா விடுறதில்ல. நம்ம பாப்கார்ன் வந்து 350 ரூபா விற்கிறான், பார்க்கிங் வந்து ஏதோ ஒரு ஆட்டோ மீட்டர் மாதிரி ஓடிட்டே இருக்குது, 3 மணி நேரம் கழிச்சிச்சுன்னா இவ்வளோ காசு அப்படின்னு வைக்கிறான். எல்லாமே வேற வேற தன்மையா இருக்கு. 4 மணி நேரம் ஒரு இடத்துல போய் ஒருத்தனை லாக் பண்ணி வைக்கிறாங்க, அவனுக்கு பசிக்குது, அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் அந்த ஃபேமிலியோட சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஒரு செலவு ரெட்டிப்பு செலவாகுது, போக்குவரத்து செலவாகுது, டிக்கெட் 180 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் இல்லைன்னு ஆயிடுச்சு பல இடங்கள்ல. அப்போ குடும்பத்தோட படம் பார்க்க போனா ஏன்னா 2000 ரூபா காலியாகுது அவனுக்கு. இப்போ சினிமாங்கிறது ஒரு ஆடம்பர செலவாக மாத்திட்டாங்க. சாதாரண கூலிக்காரங்க போய் படம் பார்த்தான், ரிக்ஷாக்காரன் படம் வந்துச்சு, படகோட்டின்னு படம் வந்துச்சு, ரஜினிகாந்த் வந்து உழைப்பாளின்னு படம் நடிச்சாரு. அப்போ இந்த மாதிரி சின்ன சாதாரண உழைக்கும் மக்கள் வந்து பாட்டாளிகள் வந்து படம் பார்த்தான், அதனால சாதாரண பேர்களே இருந்துச்சு. கூலிக்காரன்னு விஜயகாந்த் படம் நடிக்கிறாரு, இதெல்லாம் ஏன்னா கூலிக்காரன் படம் பார்த்தான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் பார்க்க முடியும். எப்படி வந்து சங்கீத சபாக்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் போகிறாங்க, அந்த கச்சேரிக்கு போகிறவங்க மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் அப்பர் கிளாஸில் படம் பார்க்குறேன், துப்பாக்கி இருக்கிறவன் தான் படம் பார்க்கணுன்ற மாதிரி துப்பாக்கி துப்பாக்கியாக காட்டி. ஆமாம், இப்போ ஒரு குறும்பட அளவுக்கு தான் கதை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பூரா சண்டை காட்சிகள் அது இது போட்டு வேற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரெண்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்றான். அதனால கதைப்படங்களே இல்லாம போற ஒரு காலகட்டம் வந்து சாமானியர்கள் படம் பார்க்கறதுக்கு போறது இல்லை. பெண்களை சீரியல்ல பிரிச்சு விட்டாங்க, நல்ல படம் பார்க்குறவன் ஓடிடி பக்கம் ஒதுங்கிட்டான், கிளாசிக்கா போவாங்க இவங்க உள்ள வச்சு கொண்டுருவாங்க நம்மள அப்படின்னு. அப்ப ரொம்ப மொக்க படத்துல போய் மாட்டுறது மாதிரி ஆயிருது, அவனுக்கு பயந்து கொஞ்சம் பேர் போறது இல்லை. அப்ப ஸ்டார் வேல்யூஸ் இருந்தாதான் கொஞ்சம் பேர் படம் பார்க்க போறான். ஸ்டார் ரசிகர்கள் அவங்க மட்டும் தான் போறான். 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவன் மட்டுமே படம் பார்த்தான்னா வாழ்க்கையோட சிறந்த அனுபவங்கள் குறித்த படங்கள் எப்படி எடுக்க முடியும்? 40 வயசுக்காரனுக்கு ஒரு கதை இருக்கும் அவனுக்கு பின்ன. எனக்கு தெரிஞ்சு 40 வயசுக்கு பின்னாடி தான் வாழ்க்கையினுடைய ஒரு நிதானமே புரியும் ஒருத்தருக்கு. அந்த வாழ்க்கையை சொல்றதுக்கு வந்து படங்கள் கிடையாது. ஒரு 15 வயசு பையனுக்கு வந்து ஒரு 20 வயசு பையனுக்கு வந்து சரக்கடிக்கணும்னு தோணும் அப்படின்னா ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு ஓப்பனிங் சாங் வைக்கிறான். அவனுக்கு லவ் பண்ணுறதான் அதிகபட்ச பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா பொண்ணுங்களை பற்றி ஒரு ஒரு இது திட்டி ஒரு ஒரு சீன் வைக்கிறான். இந்த மாதிரி ஆடியன்ஸை மட்டும் குறிவைக்கும் போது எப்படி நல்ல படம் எடுக்க முடியும்? கதைப்படங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ரைட், அப்போ பணம் போட வர்றவங்களுமே இந்த மார்க்கெட்டை தெரிஞ்சு தான் வர்றாங்க. ஆமாம், வேற என்ன செய்ய முடியும்? எது வியாபாரம் ஆகுதோ அதானே வந்து பண்ண முடியும். அப்போ வந்து இப்போ வந்து பாரதி ராஜா ஒரு 30 வருஷம் தமிழ் சினிமாவை வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குனாரு. இப்போ ஒரு இயக்குனருக்கு 10 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க முடியலையே. ஹிட்டு கொடுத்த டைரக்டரே ஒரு 10 வருஷம் நீடிக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்போ அவர் ட்ரெண்டில் இல்லைங்க, அதெல்லாம் மாறிடுச்சுங்கிறாங்க. அப்போ அதுக்கு ரசனைகள் மாறிக்கிட்டே இருக்குது, நுகர்வு வெறி அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஆரம்பித்த இடம் கரெக்டாக தான் இருக்குது. புகழுக்காக பணம் போட்டு படம் எடுக்க வர்றவங்க வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கதையை சொல்லிலாம் புகழ் அடைய முடியாது. இப்போ லியோ மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு தேவையான எத்தனை ஹீரோங்க ஒரு குடும்பம் சார்ந்த கதைகளை நடிக்கிறான்னு நீங்கள் சொல்லுங்க. ப்ரொஃபஸராக இருந்தால் கூட அவன் வந்து பொறிக்க மாதிரி தண்ணி அடிப்பான்,
அவன் ரகலை பண்ணுவான், பிரச்சனைன்னு வந்தால் முதல் ஆளாக போய் நிற்பான். இது எல்லாருமே ரவுடி கதையாக தான் எடுக்கிறான். அதை கவனிச்சின்னா தெரியும், அவனுக்கு ஒரு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியான கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ஹீரோக்கள் தயாராக இல்லை. அது குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளேயே தான், அவன் 50 வயசாக இருக்கும் நிஜ வாழ்க்கையில், ஆனால் அவன் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு 24 வயசு 23 வயசு பையனாக தான் கதையில் வருவான். அதனால பாரம்பரியமான தயாரிப்பு நிறுவனங்கள், ஏவிஎம் மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் படம் தயாரிக்க நிப்பாட்டிட்டாங்க. அப்போ திடீர் பணக்காரர்கள் மட்டும்தான் சினிமா தயாரிப்பதற்கு புதுசாக வர்றாங்க. இல்லாட்டினா லைக்கா மாதிரி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் படம் தயாரிக்கணும்னா, இப்போ யாரை நோக்கி போகுது? ஒரு இயக்குனர் நல்ல கதை வச்சிருக்கிறாரு, யாரை நோக்கி போகுது, எந்த கதவை தட்டுவது அப்படின்னா, கார்பரேட் செக்டரில் யாரு கதையை டிசைட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கதை சொல்லும் போதே ஆன்லைனில் ஒருத்தர் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கான், வெளிநாட்டிலிருந்து அப்படியே ஆன்லைனில் காட்டுறாங்க அவனுக்கு. நீ சார், நீங்கள் சொல்கிற கதை வந்து இப்போ எங்களோட சிஇஓ வந்து இங்கே மும்பையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் சார் இப்போ அப்படிங்கிறான். அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறான். கதை சொல்கிறத அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ யார் டிசைட் பண்ணுறாங்க, அந்த கதையை திருடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? இப்போ உங்கள்கிட்ட கதை சொல்கிறேன், நீங்கள் தான் தயாரிப்பாளர், உங்கள்கிட்ட வந்து நான் திரும்ப கேட்கலாம் என் கதையை, நீ வந்து இவர் தான் திரும்ப, நீ கார்பரேட் கம்பெனியில் யார் கதை கேட்குறான், எப்படி போச்சு, நீங்கள் யாரை கொட்டுங்க அப்படியே. என்கிட்ட ஒருத்தன் கதை சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க, நான் ஒரு மாதம் கழிச்சு போகிறேன், அவர் போஸ்டிங் விட்டு போயிட்டாருங்க, ஒரு வேணான்ட்டு போயிட்டாருங்க அப்படிங்கிறான். அப்போ நான் செலக்ட் பண்ண கதை இல்லைங்க, இனிமேல் உங்கள் கதை செலக்ட் பண்ணதுக்கு வந்து செல்லாதுங்க, வேறு கதையை செலக்ட் பண்ணுவாங்க, உங்கள் ஸ்கிரிப்டை நான் நீங்கள் வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அணுகுவீங்க? அப்போ யாராவது ஒருத்தன் வர்றான், அப்போ அவன் வந்து படம் தயாரிக்கிறான் அப்படிங்கிறப்ப அதோட கமிட் ஆகிறது தான் யதார்த்தமானது. புரியுது. அதனால 100% வந்து எல்லாத்தையும் விசாரித்து உங்கள் பேங்க் பேலன்ஸில் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னு போட சொல்லுங்கள். உண்மையிலே கூட பணம் இருக்கா? ஏன்னா சில பேர் படம் தயாரிக்கிறோம்னு சொல்லி ஆஃபீஸ்லாம் போட்டு கொஞ்ச நாள் குஜால தண்ணி எண்ணெய் அடித்து கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு திடீர்னு காலி மட்டும் போயிடுவாங்க. நிறையா உப்மா கம்பெனி சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்டு. உண்மையிலேயே படம் தயாரிப்பாங்களா? எடுத்தால் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ரிலீஸ் பண்ணால் ஓடுமா? நிறையா கதை இருக்குது. நீங்கள் ரயிலில் ஏறுற வரைக்கும் கஷ்டம், அப்புறம் இடம் பிடிச்சிட்டா பயணிச்சிடலாம். பலாப்பழம் உரிக்கிற வரைக்கும் கஷ்டம், அப்புறம் உரிச்சிட்டீங்கன்னா சாப்பிட்றலாம். சினிமாவில் தொடங்குறது கஷ்டம், தொடர்றது கஷ்டம், முடிக்கிறது கஷ்டம், முடிஞ்சாலும் கஷ்டம். ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வர்றாருன்னா என்னென்னத்துக்கெல்லாம் அவர் கையிலேருந்து செலவு பண்ணுவார் சார்? டோட்டலாக அவர் வந்து முதல் நாள் பூஜையில் தொடங்கி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருந்து இப்போ ரிலீஸ் ஆன பின்னாடி டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க, போய் எங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து நான் வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்க. இப்போ ப்ரெஸ்ஸுக்கு ஷோக்கு வாட்டுறாங்க இல்லையா? ஆமாம். அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ஓடிடியில் வந்து நம்ம விற்கிறதுக்கு ரேட்டிங் பண்ணணும் சார். நம்ம அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது சார், அங்கே வந்து மொத்தம் 8 பேர் தான் டிக்கெட் எடுத்துக்காங்களாம். நம்ம ஒரு 30 டிக்கெட்டை நம்மளே வாங்கி நமக்கு வேண்டப்பட்ட ஆட்களையெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போகிறாங்க, ஆளுகள்லாம் அவன் சொந்தக்காரன் அவன்லாம் சொல்லி வாங்க டிக்கெட் இருக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள்லாம் வாங்க வாங்க நம்ம படம் இருக்குது டிக்கெட் வேணுமா உங்களுக்கு, உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க அந்த படம் இன்டர்வியூவில் அவங்களே கைதட்டுறாங்க. பாருங்கள் அந்த படத்தில் நடித்தவங்கலாம் வந்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்களான்ற மாதிரி இருக்குது. அதாவது ஓஷோ தான் சொல்லுவார், தியானம் என்றால் என்ன, தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதும்பாரு ஓஷோ. சினிமா இப்போ தியானம் மாதிரி ஆயிடுச்சு, தன்னைத்தானே ஏமாற்றி கொள். இப்போ கூட ஒருத்தர் தண்ணிக்குள்ளே போய் தியானம் பண்ணார் இல்லையா, அது மாதிரி ஆயிடுச்சு. ரைட். ஒரு நல்ல உரையாடல். சினிமா எந்த இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது, திரைப்படங்களை எடுக்க வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவர்களுடைய ரோல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.